கிளைமேக்ஸ் படத்துல வர மாதிரி அடிச்சு புடிச்சு வந்தோம். இந்த லாரிக்குள்ள ஊட்டி ஓட்டி வர மாதிரி வேகத்துல வந்தேன். என்ன இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், காலையில எந்திரிச்சு நான் எங்க அப்பா முகத்தை முடிக்கிறேன்னு தெரியும். மத்த கட்சிங்க எல்லாரும் எங்க அப்பாவை பாக்குறாங்க. அதே எங்க அப்பா நம்ம கட்சிக்காரங்க இந்த ஓஞ்சி போச்சு ஓஞ்சி போச்சு என்ன
நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சும்மா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க இருந்தா டெல்லியில யாருமே இல்ல, இங்க அந்த குரல் கொடுக்க இருந்தா தானே பண்ணுவாங்க. கரெக்டான தலைவர் யாரு இருக்கா? தலைவர் நம்ம கட்சி சார்பாக தலைவர் சொன்னா அது வேற நடக்கும். மணலூர் பேட்டை எப்படி பிரிட்ஜ் வந்தது? 2014 விஷயம் வந்த ஜெயிச்சு 14 வரையன்னு சொல்லி இவர் சொன்ன உடனே பிரிட்ஜ் போட்டாங்களா இல்ல? மணலூர் பேட்டை விழுப்பு விஷயம் வந்த பகுதியில கேக்குறது அமெரிக்கால இருந்து இறங்கி 5 நாள் தான் ஆச்சு. ஜி பூமா தாவு கேப்டன் தாவ முடியாது, அவனால கொஞ்சம் டைம் கொடுங்க. சிங்கம் மாதிரி சீக்கிரம் வருவாரு. நீங்க இங்க இருந்து உற்சாகம் கொடுக்க கொடுக்க அந்த வேக 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 வேறன்னு சீக்கிரம் அவரை பார்ப்பாரு. அப்புறம் இன்னொன்னு, அவர் கேப்டன் கும்பகோணத்துல அவருக்கு ஒரு இது ஒரு விஷயம் நடந்தது, அத உங்க சொல்லணும்னு நினைச்சேன். அதாச்சு ரெண்டு விஷயம். கேப்டன் இன்னும் அவரோட கல்யாண பரிசுக்கு வந்து வெள்ளி தட்டில தான் சாப்பிடுறாரு. அது அவர் நண்பன் கொடுத்தாரு. அது வந்து கும்பகோணத்துல இருந்தா அந்த வெள்ளி தட்டு வந்தது. வெள்ளி கும்பகோணம் கும்பகோணம் எவ்வளவு ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி கும்பகோணம் டிகிரி காஃபி இல்லாம அவர் சாயங்காலம் ஓஞ்சி போனதே இல்லை அவருக்கு. அவர் கும்பகோணம் டிகிரி காஃபி தான் வேணும். அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் காலி ஆயிடுச்சு. ஏய் காஃபி வேணும்டான்னு எங்ககிட்ட எப்படி இங்க இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறதுன்னு தெரியல. ஏதோ கடவுள் புண்ணியத்தை நண்பன் ஒருத்தர் இருந்தாலும் கிளம்பினா உடனே அவனுக்கு கொடுத்து விட்டேன். அப்பதான் அவருக்கு இதாச்சு. சோ அவர் கும்பகோணம் மேல எப்பயுமே அவருக்கு ஒரு தனி பாசம் கேப்டனுக்கு. அதுவும் இல்லாம 15 வருஷம் முன்னாடி கோர சம்பவம் ஆச்சு கும்பகோணத்துல. ஜூலை 16 94 குழந்தைங்க இறந்தாங்க. கேப்டன் தான் முதலாள வந்து உதவி செஞ்சாரு. செஞ்சு வீட்டுக்கு வந்து என்னையும் தம்பி சண்முக பாண்டியன்னு தட்டி பிடிச்சி எப்படி அழுதான்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த குழந்தைங்களை பார்த்து அவர் என்னை பார்த்த மாட்டானே தெரியல. சோ அந்த 94 குடும்பத்துக்கும் கேப்டன் சார் பண்ண நான் சொல்றேன், நானும் சமம் உங்க வீட்டுக்கு மகனா என்னைக்குமே இருப்போம். நீங்க எப்ப குரல் கொடுத்தாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன். சோ சென்னையில இருக்க கேப்டன் பையன்ல பேர் சீனியர் இல்ல, உங்க நண்பன் உங்க ஃப்ரெண்டா என்னை பாருங்க. எல்லா அரசியல்வாதி தலைவர்களையும் குற்றச்சாட்டு மேல இருக்கிற குற்றச்சாட்டு முடியுமா? ஒரு குற்றச்சாட்டாச்சு. என்ன கோபம்? ஆமா கோபம் மக்களுக்கு நல்லது செய்வார். அடுத்தவன் காசுல அவர் வாழ்ந்து பார்த்த அவர் கொடுத்து 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 பழகினவர். அவரு வரப்போற தேர்தல் நம்ம தேர்தல் இது. தைரியமா இருங்க. யாரெல்லாம் நம்ம ஓஞ்சி போச்சு கேள்வி பண்ணவங்க எல்லாரும் மூஞ்சு சவுக்கடி மாதிரி இந்த தேர்தல் நம்ம மாத்தணும். கேப்டன் என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு ஒரு தேர்தல் நம்ம தேமுதிக யாருல இருக்கோம் 10, 7, 8, 2, 1 1, 4, 5, 6, 8, 10, 12, 15, 20, 30, 40, 50 நம்ம ஆக்கணும் இந்த தேர்தல்ல. ஒரு தேர்தல் எல்லாம் கை கொடுத்து கேப்டன் சொல்லு கட்டுப்படுவோம்.
தனித்தனியா எல்லாரும் யோசிச்சு நான் அறிவாளி நீ அறிவாளினா கடைசியில எல்லாம் முட்டாளாம தலைவர் சொல்றதை கேளுங்க ஒரு வாட்டி தைரியமா போவோம் ஒன்னும் யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்மளுக்கு வேண்டியது தேசிய முற்போக்கள் யாரெல்லாம் ஓஞ்சி போச்சு கேள்வி செய்யறாங்களோ எல்லாரும் ஊஞ்சி கிழிச்சு தேமுதிகாக தமிழ்நாட்டு முதல் கட்சி நிரூபிக்கணும் செய்வீங்களா நம்பலாமா கேப்டன் ரொம்ப தைரியமா சொல்லமா கும்பகோண தந்தை நம்ம சொல்றீங்க இந்த போட்டோ இருக்கிறது சாவ போற சவுண்ட் ரொம்ப சாரி லேட்டா வந்ததுக்கு திரும்பி எலெக்ஷன் டைம் நான் வருவேன் இதோட